கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பு தமிழில் அழகு சொற்கள் ஆயிரம் இருக்கையிலே அமிழ்தினும் இனிய ஆனந்தங்கள் அதனால் வளர்கையிலே இன்னமும் தமிழில் பேசிப்பாட ஏனோ தயங்குகிறீர். இதோ மக்கள் தொலைக்காட்சிக்குள் இனிதே நுழைந்திடுவீர். அனைவருக்கும் வணக்கம் கூறி ஐயா வைத்தியலிங்கன் ஐயா வணக்கம், டாக்டர் சுந்தர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு தேனாற்றங்கரையில் எங்கே இருக்கிறோம்? திருநாவுக்கரசரின் தேவார தேனாற்றங்கரை அப்படின்னு வச்சுக்கலாம். திருக்கழிப்பாலை, இது கொள்ளடா ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கு. திருக்கழிப்பாலை எங்க இருக்குன்னு சொல்லக்கூடாதா? திருக்கழிப்பாலை இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதற்கு தெற்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்தா போய் பார்த்துடலாம். சிதம்பரம் பக்கத்தில் சரி, இன்னும் சொல்ல போனா சிதம்பரத்து பக்கத்துல தேடுவார்கள். இது இன்னும் ரொம்ப கொஞ்சம் வழிகாட்டுவதாக இருக்கும். உள்ளுக்குள்ள நுழைந்து நம்ம போகணும். அது ஒரு காலத்துல இன்னும் கொஞ்சம் தள்ளி கிழக்கு பக்கமாக ஒரு 2.5 மைல் தள்ளி இருந்ததா கொள்ளடத்துல பெருகிய வெள்ளத்தினால முழுக்க அழிந்து போய் அங்க இருந்த விக்கிரகங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணி புது கோயிலாக கட்டியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஓ சரி சரி. திருக்கழிப்பாலை வரலாற்று குறிப்பு. ஆமாம், அங்கே பெருமான் வந்து இலிங்க வடிவில் வினோதமாக காட்சி அளிக்கிறார். என்ன வினோதம்? நல்ல உள்ள குழிந்த ஒரு உடைந்த பீங்கான் போல இருக்கும். அது மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது, விளை விளையர்னு இருக்கும். அதில் இருக்கு நிறையா பாடல்கள். அப்புறம் சாமி என்ன, சம்மத சுவாமி என்ன, சுந்தரமூர்த்தி என்ன, வினோதம் தான் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். அந்த இதில் போவார் தான் இல்லை, போய் வழிபடுவார்கள் ரொம்ப குறைவு. என்ன பாடல் பெற்ற தலம்? அருமையான தலம், அருமையான தலம். எந்த வடிவமும் அவரது வினோதம். கபாலம், திரிசூலம், கிரீட்டம், வினோதம், வினோதம், விசித்திரம், வினோதம், விளங்காத போதம். அதில் அந்த சிவலிங்க வடிவத்திலேயே பல வடிவங்கள் அது உருவாகி இருக்கின்ற அந்த மெட்டீரியல் சொல்கிறோமே, அதுவும் எல்லாம் நிறைய இருக்குது அதில். அருமையான இந்த பாடலை பார்ப்போமா? அதாவது தன்னை நாயகியாக வைத்து கொண்டு சிவனை நாயகனாக பார்த்து தோழி மூலம் தூது விடுகிற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. அது தன்னைங்கிறது சொல்றத விட இந்த குறிப்பிட்ட பாட்டு கழிப்பால் இல்லை, ஒரு இறைவனை கண்டு மோகித்து இருக்கிற ஒரு பெண்ணு கனவுல உளர்றா, வாய் வெறுவுதல்னு பேர். வாய் வெறுவுதல், வாய் வெறுவுதல். அதை கவனிச்சவ வளர்ப்பு தாய் செவிலி. செவிலி அவ பார்த்துட்டா இவ பேசுறத ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறா. வன பவளவாய் திறந்து, நீ தான் சொல்லுங்கண்ண, வானவர்க்கும் தான் பவளவாய் திறந்து வானவர்க்கும் தான் அவனே என்கிறாளால் என்கின்றாளால் சின பவள தின்தோள் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் என்கின்றாளால் அன பவள மேகலையோடு அப்பாலை கப்பாலான் என்கின்றாளால்
கன பவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ அப்படிங்கிறார். வன பவளவாய் திறந்து பவளம் போன்ற செவ்வாயை திறந்து வனப்புமிக்க செவ்வாய் அந்த இதழ் வந்து நல்ல ரொம்ப வடிவமாக திரட்சியாக இருக்கிறது. கோவை பழம்ங்கிறாங்களே நல்ல பழுத்த கோவை பழம் எந்த அளவு இருக்கணுமோ அப்படி. வானவர்க்கும் தான் அவனே இல்லையா, நமக்கு மட்டும் இல்லை உயிருங்க மனிதர்களுக்கு மட்டும் தான் அவனே. வானவர்க்கும் தான் அவனே, அவனே தான் வானவர்க்கும் அவனே தான் அப்படின்னும் பொருத்தமாக இருக்கு. சின பவள தின் தோல் மேல், அது என்ன சின பவள, பவளம் போன்ற மேனி அவனுக்கு. ஆமாம், அந்த பவளம் போன்ற மேனி சின பவள தின்தோல், இந்த தோலை சொல்லுகிற பொழுதெல்லாம் அவனுக்கு சினத்தை ஏற்றி சொல்வார்கள். காரணம் தோல் போருக்கு உதவுவது, அதனால சின பவள தின்தோல். அது ஏற்பட்ட பவளம், அது சின கோபத்து கோபம் எப்படி இருக்குமோ அந்த சிவப்பு அதுக்கு. தின்தோல் மேல் சேர்ந்து இலங்கு வெண்ணீற்றன், இந்த கான்ட்ராஸ்ட் வைக்கிறார் பாருங்க, அந்த சிவப்பு மேலே இந்த வெந்நீர். அன பவள மேகலையோடு, அன பவள மேகலையோடு, அதாவது பவளங்களை கோத்து அந்த ஆடை நெகிழாமல் இருக்க ஒரு பெல்ட் போடுவார். ஆமாம், அதுக்குத்தான் மேகலைன்னு பேர். சரி, அந்த அது என்ன அன, அப்படிப்பட்ட கன பவளம் சிந்தும் கழிப்பாலை, அந்த என்ன கன பவளம், கனம்னா கூட்டாங்க, பவளம் சிந்தும்னா நல்ல பவளங்கள் நிறைய உற்பத்தி ஆகும்னு அர்த்தம், அது கழிப்பாலை. அதனால என்ன தெரிகிறது, ஒரு காலத்தில் சமுத்திர கரையில் இருந்தது கொள்ளட முகத்வாரத்தில், பின்னால அழிஞ்சு போய் இன்றைக்கு இங்க வந்து இவர் கன பவளம் சிந்தும் கழிப்பாலைன்னா கோரல் ரீஃப் அங்கே இருந்திருக்கு போல இருக்கு. ஆமா, இருந்திருக்கு, ஏழாம் நூற்றாண்டுல அங்கே இருந்திருக்குன்னு தோணுது, அப்படி இருக்கு அவர் சொல்கிறது. இந்த பாட்டு வந்து ஐயா மோகன ராகத்தில் அமைந்திருக்கிறது. பண்காந்தாரம், பண்காந்தாரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஔடவ ராகம். ஔடவம்னா அஞ்சு, ஔடவம்னா அஞ்சு ஸ்வரம், அஞ்சு ஸ்வரங்கள் கொண்டது. சரி, சரி கபதச சதவகரிச, நிறைய பாவங்களோட பாடக்கூடிய ஒரு பழமையான ராகம். அது மட்டுமல்லாமல் அது யூனிவர்சல், இந்த பென்டடானிக் ஸ்கேல் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் மியூசிக்கில் இருக்கு இல்லையா, அதே போல் ஈஸ்டர்ன் ஸ்கேல்ஸ்லேயும் நிறைய மோகனம் கேட்கலாம். அப்படியா, ஆனால் இந்த அளவுக்கு கமகங்களோட பிளேயிங் நோட்ஸோடு இருக்கும் அங்கே. மதிப்புனல் அறவு கொன்றை தும்பை அருகும் மத்தை புனை மாசடையா விதி தலை மாலை மார்வன் உரித்த கரியின் வெம்புலியின் தோளுடையான் அதிர முழங்கும் உடுக்கையும் திருசோலவும் அங்கியும் குரங்கவும் இளங்கிடுகையா. இந்த மாதிரி அருமை சிவனையே வர்ணிக்கிற ஒரு பாட்டு பாபநாசன் சிவனோடது, காப்பாளிங்கிற பாட்டு. ஸோ இந்த ராகத்துல நிறைய ஸ்கோப் இருக்கு, ராகம் பாடுவது அப்புறம் நிரவல் ஸ்வரம் எல்லாம் பாடக்கூடிய பழமையான ராகம் மோகனம். ஐயா, இந்த நிகழ்ச்சியில் ஒரு இனிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லுங்க, இப்படியே இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருந்தா ஒருவேளை எனக்கு கூட ராகங்கள் புரிய ஆரம்பிச்சிரும் நினைக்கிறேன். என்ன நேயர்களே, அவ்வளவு அழகா இருக்கிறது. ஐயா, இந்த நிகழ்ச்சியில் ஒரு இனிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லுங்க, இப்படியே இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருந்தா ஒருவேளை எனக்கு கூட ராகங்கள் புரிய ஆரம்பிச்சிரும் நினைக்கிறேன். என்ன நேயர்களே, அவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த பாட்டை இப்ப நம்ம சத்குரு ஓதுவார் பாட கேட்போமா? திருச்சிற்றம்பலம் வனபவளவாய் தீரந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாள் வனபவளவாய் தீரந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாள் வனபவளவாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாள் சினபவளத்தின் கோ
அவள் தின் தோள் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் என்கின்றாள் சினபவள தின் தோள் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் தானவனே என்கின்றாள் சினபவளவாய் சினபவள தின்தோள் மேல் சேர்ந்திலங்கு பெண்ணீற்றன் என்கின்றாள் அனபவளமே கலையோடு அப்பாலைக்கு அப்பாலாய் என்கின்றாள் அனவவள மே கலையோடு அப்பாலைக்கு அப்பாலாள் என்கின்றாள் அனவவள மே கலையோடு அப்பாலைக்கு அப்பாலாள் என்கின்றாள் கனபவளம் சிந்தும் கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் ஐயா திரு அங்கமாலை ஆமாம் என்ன வணக்கம் பாருங்க மிக அற்புதமாக பாடியிருக்கிறார் அப்பரடிகள் அதாவது வேற யாருக்கெல்லாம் சொல்லாமல் தனக்கே சொல்லிக்கிறார் என் தலையே போய் பெருமான் இடத்துல வணங்கி தலையே நீ வணங்க தலை மாலை தலைக்கு அணிந்து தலையில் கோத்து அதே மாலையும் அணிந்து அதாவது மாண்டவர்களுடைய எலும்பையெல்லாம் கண்டபடி போட்டு கொண்டிருக்கிறவன் தலைகளை எல்லாம் கோத்து தலைக்கு சிரோவடமாக அணிந்திருக்கிறான் தலைமாலை தலைக்கு அணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனே பிரம்ம கபாலம் பிரம்மனுடைய மண்டை ஓட்டில் அவன் பிச்சை பிச்சை கேட்பதாக ஒரு வரலாறு தலையே காபாலிகர்களுடைய வழக்கம் இந்த பிச்சை மண்டை ஓட்டில் இறந்து உண்பது சுடுகாட்டு மண்டை ஓட்டை சுத்தம் பண்ணி அதில் பிச்சை எடுத்து அதை உண்பார்கள் இப்போவும் இந்த அகோரிகள் அப்படியெல்லாம் பண்ணி கொண்டிருந்தாங்க அது அவர்களுடைய சம்பிரதாயம் அதை பார்த்து தான் இப்படி கதைகள் உருவாகி இருக்கின்றன அதுக்கு ஒரு தத்துவத்தை புனைந்து விட்டோம் தலைமாலை தலைக்கு அணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனே பலினா பிச்சைன்னு அர்த்தம் தலையே நீ வணங்க ஆதி பிக்ஷு ஆமாம் ஆனால் எந்த காலத்தில் அவனுடைய தலை பிச்சா பிக்ஷா பாத்திரம் நிரம்பினதே கிடையாது காரணம் என்னன்னு கேட்டால் அவன் எடுப்பது சோற்று பிக்ஷை இல்லை அந்த பிச்சை இல்லை அவன் கேட்குறதுல காமரோகாதி சம்ஹாரி பிக்ஷான்ன பாத்திரம்
நம்ம இடத்துல இருக்கிற காமம் குரோத லோபம் மதம் ஆச்சரியம் இத கொடுங்கங்கறான் கொடுத்தா தானே யாரும் போட விட மாட்டோங்கறாரு அதனால எப்பொழுதும் வெறுமையா இருக்கு வெறுமையா இருக்கு அது நீங்க சிற்பங்கள் எல்லாம் பார்க்கலாம் ஆமா அந்த பாத்திரம் சும்மா தான் இருக்கும் மனிதன் பிச்சை எடுப்பது தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக சிவன் பிச்சை எடுப்பதும் உயிர்களை உய்விப்பதற்காக ரொம்ப நல்ல கருத்து எவனுக்கு எல்லாம் சொந்தமோ அவன் எல்லாவற்றையும் விலகி நடக்கும் பொழுது அந்த 7-14 உலகங்களும் அவனை பின்தொடர்ந்து சென்றனன்னு பெரியவர்கள் சிவனை பற்றி அந்த திருவுருவத்தை பார்க்கிற பொழுது நமக்கு அந்த தத்துவம் நினைவு வர வேண்டும் அப்படி வந்தா அது பக்தி தானா அப்படி அப்படி தலையாலே வணங்கத்தக்கவன் எவனோ அவன் தான் தலைவன் தலைவன் இல்லையா எங்கே தலை வணங்குகிறதோ அங்கே உயிர் மலர்கிறது அப்ப ஊருக்கு நன்மை செய்கிறவன் தலைவன் தலை ஊருக்கு நன்மை செய்கிறவன் தலைவன் இப்ப கம்பர் ஞாபகம் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேங்கிற அந்த அந்த அவர் தலைவர் சொல்லு அவர் தலைவர் தலைவர்னா அவர் தான்யா அப்படி சொல்றார் அடுத்த கண்ணி என்ன எடுத்திருக்காங்கன்னா உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் அதுல சொல்லுகிறா கண்கள் கண்மின்களோ கண்மின்களோ கடல் நஞ்சு உண்ட கண்டம் தன்னை எண்டோள் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்கள் கண்மின்களோ மூக்கே நீ முரலாய் மூக்கு அதன உகர வேண்டுங்கிறாரு இந்த குழந்தைய கட்டி அடித்து உச்சி மோந்து பார்ப்பார்கள் உச்சி தனி முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருது வளருது அதுவால அது மோந்து பார்க்கிற வழக்கம் உண்டு பெருமானை அப்படி அனுபவி சிவலிங்கத்தை பூஜை பண்ணிவிட்டு உச்சி மோந்து அது கடைசியில் ஒடுக்கணும் இல்ல அந்த மாதிரி செய்யறது இல்ல முக்கே நீ முரலாய் முதுகாடு உரை முக்கண்ணானே இல்ல வாக்கே நோக்கிய மங்கை மணாளன் கைகால் குப்பி தொழில் இல்லையா நெஞ்சே நீ நினையாய் ஒவ்வொரு ரகத்துக்கும் கட்டளை எடுக்கிறார் இது ஐயா அப்படி பாரதி இங்கிருந்தா எடுத்திருக்காரு கைகள் சக்தி தனக்கே கருவி ஆக்கு இவருடைய திருவங்க மாலையிலிருந்து பாரதி எடுத்து சொல்லலாம் இந்த பாட்டுக்கு ஏதாவது வரலாறு இருக்கா இல்ல வரலாறு தனியா கிடையாது இவர் தன்னுடைய உடம்பிற்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் அங்கத்துக்கெல்லாம் கட்டளை இடுவது போல வருவதனாலே இதற்கு திரு அங்கமாலை என்று இது பின்னால நம்ம திருமங்கை ஆழ்வார இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு அவர் அங்கமாலை பாடலை இதில் ஏற்கனவே இவர் பாடி விட்டதுனால அவர் பாட அது பாட விரும்பலை அவர் இதில் ஒரு புதுமை என்ன பண்ணுறாருன்னா உயிரினங்களை எல்லாம் கூப்பிடுறாரு மயில் காக்கை பள்ளிக்குட்டி இப்படி எடுத்துக்கிறார் அவர் கூவாய் பொங்குயிலே இல்லையா கூ குளிர் மாறி தடுத்துகம் வந்தவன் மாவாய் பிளந்தவன் அவனை கூவாய் அப்படிங்கிறாரு கரையாய் காக்கை பிள்ளாய் அப்படின்னு அவனை கூப்பிட்டு கரைங்கிறார் மயில கூப்பிடுறார் இப்படி ரொம்ப அழகாக அவர் ஒரு வகை பண்ணியிருக்கிறார் தலையாலே வணங்கத்தக்கவனை ஏன் தலைவர்னு கொண்டாடுறாருன்னா உற்றார் ஆறுளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆறுளரோ அப்படிங்கிறாரு தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று வெளியில பார்க்காதே உள்ள பாரு அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அருமையான இந்த பாடலை வந்து பந்து ஊராளி ராகத்துல இது அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான ராகம் சிவ சிவ சிவய ஓ சிவ 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 ஓரி பவபய பாதோர சிவ 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 இல்ல இந்த ராகத்தில் உள்ள அமைந்த கீர்த்தனைகளாகட்டும் எதுவாகட்டும் அது தெலுங்கா இருக்கட்டும் இது தமிழா இருக்கட்டும் அழைத்து அறிவுரை சொல்வது போலவே இருக்கும் இந்த அழகான பதிகத்தை கீர்த்தனாவுடைய குரல்ல கேட்போமா பந்து ஊராளி ராகத்தில் சாதாரி பண்ணில் Yeah.
திருச்சிற்றம்பலம் தலையே நீ வணங்க தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தரும் தலைவனை தலையே நீ வணங்காய் தலையாலே பலி தரும் தலைவனை தலையே நீ வணங்காய் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு தலையாலே சிவனை வணங்கிய அப்பர் சுவாமிகளை தமிழாலே நாம் வணங்கி அவருக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.